வணக்கம் இன்றைய பொழுது ரொம்ப சிறப்பாகிட்டு இருக்கு உங்களுக்கு மென்மேலும் நிறைய விஷயங்கள் சிறப்பாகணும்னு சொல்லிட்டு மாயா பிரார்த்தனை செய்கிறேன் சிவா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில எழுந்திரிச்சாச்சு கண்டிப்பாக நிறைய பேர் ஆத்மஜோதி இருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு வீட்லேயும் கதவை தட்டி திருப்பள்ளி எழுச்சி செய்வாங்க முந்தி வந்து அதாவது டிசம்பரில் மார்கழி மாதத்தில் திருப்பள்ளி எழுச்சி செய்வாங்க வீடு வீடாக போயிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யும் போது பாட்டெல்லாம் படிக்கும் போது எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க ஆனால் லாக்டவுனில் நிறைய பேர் தூங்கிட்டோம் இந்த என்ன சொல்லுவாங்க கொரோனா வந்து நம்மளையெல்லாம் கொஞ்ச நாள் தூங்க வச்சிருச்சு ஸோ நிறைய பேர் எந்திரிச்சிட்டிங்க நிறைய பேர் நான் செஞ்சிட்டே மாயா நான் ஆத்மஜோதி போட்டுட்டேன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் வந்து செஞ்ச அந்த ஆத்மஜோதி போட்ட பிறகு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷத்தை உணர்றேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த புகழ் எல்லாமே இறைவனுக்கே சேரட்டும் நாம் எல்லாருமே ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கோம் ஒரு ஒரு அழிவு ஒன்று வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும் ஒரு சந்தோஷம் ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் எல்லாருக்கும் சேர்ந்து வரணும் ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம எல்லோரும் ஒரே இருக்கோம் நாம் எல்லோரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ நாம் எல்லாருமே ஜோதி ஏற்றி அங்கங்கே ஒரு பிரார்த்தனை வந்து நீ எனக்காக ஒரு பிரார்த்தனை நான் உனக்காக ஒரு பிரார்த்தனை இந்த உலகத்துக்காக ஒரு பிரார்த்தனை இந்த பஞ்சபூதத்துக்காக ஒரு பிரார்த்தனை இறைவா நீ கருப்பா செவப்பால்லாம் எனக்கு தெரியாது நீ அழகா இருப்பியான்னு கூட எனக்கு தெரியாது நீ வந்து உயரமாக இருப்பியா கட்டையாக இருப்பியா ரெண்டு கால் இருக்குமா நாலு கால் இருக்குமா அப்படிலாம் எனக்கு தெரியாது இறைவா எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்து போனோம் இறைவா நீ இப்படி தான் சொல்லுறோம் அதை வச்சு நான் சொல்கிறேன் இறைவா நீ எல்லா இடத்துலையும் நீக்கு மர நிறைந்திருக்கேன்ற உணர்ந்து ரசித்து இந்த பயணம் போனால் மட்டும் இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம் என்கிட்ட ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் அந்த பையன் கேட்டால் மாயாத்த நமக்கு வந்து கனவு வருது இல்லை கனவில் வந்தால் சாமி வருமானு கேட்டான் நான் சொன்னேன் சாமி வரும் அப்படின்னு சொன்னேன் எப்படி வரும் இப்போ சாமிக்கு ரெண்டு கை இருக்குமா ரெண்டு கால் இருக்குமா நம்மள மாதிரியே இருப்பாங்களா சாமி ஆம்பளையா பொம்பளையாக இருப்பாங்களா இப்படிலாம் நிறையா கேள்வி அப்போது சின்ன பையன் தானே சரி நம்மளும் சொல்லி வைப்போம் சொல்லிவிட்டு ஆமாம் சாமி வருவாங்க ரெண்டு கை இருக்குது நாலு கை இருக்குது அப்புறம் பத்து கை கூட இருக்குது ஆனால் ரெண்டு கால் இருக்குது அப்படி சொன்னால் அப்படின்னா நாயெல்லாம் கனவு காணுமா பூனியெல்லாம் கனவு காணுமா அப்படி கேட்டான் கனவு காணும்ய்யா அப்படின்னு சொன்னேன் ஆனால் வெளியே சொல்லாது அதுக்கு சொல்ல தெரியலல்ல அதனால் சொல்லாது அது கனவு கண்டுச்சா இல்லையான்னு சரி அப்படி கனவு கண்டா அதோடய கனவுலையும் சாமி போவாங்களா ஆமாம் ஐயா போவாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் நீ கனவு கண்டா கூட போவாங்க ஐயா அப்படி சொன்னேன் உண்மையாவா அப்படின்னா நம்ம கனவுல வரும்போது சாமிக்கு ரெண்டு கால் இருக்குல்ல அப்போ நாய் கனவு காணும் போது நாய்க்கு சாரி சாமிக்கு நாலு கால் இருக்குமா ரெண்டு காது இருக்குமா அப்போ சாமி வேறு மாதிரி இருக்குமா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டான் ஒவ்வொரு கண் பார்வைக்கும் ஒவ்வொரு தோற்றத்துக்கும் கடவுள் வேற மாதிரி தெரியும் நானே அப்போ தான் யோசித்து பார்க்குறேன் ஆமால் நாய் கனவு கண்டா சாமி எப்படி இருப்பார் நாலு காலோட கழுத்தில் பா கழுத்தில் பாம்புலாம் போட்டு சிவன் வந்து தலையில் வந்துட்டு கங்கா நீர்லாம் வச்சு வருவாரா ஆமாவா ம் இல்லை ஒரு குர குரங்கு கனவு கண்டா எப்படி இருக்கார் கடவுள் எப்படி இருப்பார் அதோட அதோட பாவத்துக்கு வாழலாக இருக்குமோ ஒவ்வொரு கற்பனைக்கும் கடவுள் வேற வேற மாதிரி என் கடவு என் கற்பனைக்கு கடவுள் வேறு மாதிரி உங்கள் கற்பனைக்கு கடவுள் வேறு மாதிரி ஒரு குழந்தையோட கற்பனைக்கு கடவுள் வேறு மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவோட சர்ச்சிங் இருக்கு இல்லையா அந்த ஜீவாத்மாவோட சர்ச்சிங் பரமாத்மா எப்படி இருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு ஆத்மாவும் சர்ச்சிங் வேறு வேறு எதுவுமே தப்பு கிடையாது எந்த ஒரு உங்களுடைய கற்பனை வந்து எதுவுமே தப்பு கிடையாது இறைவன் நீ என்ன நினைக்கிறே அதை பொறுத்து தான் அப்படி தான் இருப்பான் சிவா ஆனால் இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்து இருக்கிறான் அப்படின்றது உண்மையை உணரணும்னு சொல்லி தான் ஒரு ஜோதி ஏற்றி இயற்கையை ரசித்து அப்படியே அழகாக வாழ்ந்துக்கிட்டே போய்கிட்டே எல்லா இடத்துலையும் இறைவனை காணுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு இடத்துல நின்றுட்டோம்னா மனம் அங்கே லைத்து அந்த ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா அய்யோயோ அப்போ கடவுள் இல்லையா அப்படின்ற பயம் வந்துடும் சரியா அதே மாதிரி தான் லாக்டவுனில் வந்து கோயில்கள்லாம் சாத்தப்பட்டுச்சு நான் என் வாழ்க்கையில் கோயிலில் சாத்தப்படுமா இந்த மாதிரிலாம் ஒரு அதிசயம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்ததே கிடையாது ஆனால் சாத்தப்பட்டுச்சு கோயிலுக்கெல்லாம் சாத்தப்பட்டோன்னு க கடவுளை பார்க்க முடியலையே தீபாவளி கூட போக முடியலையே புது வருஷத்துக்கு போக முடியலன்னு சொல்லி ரொம்ப மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க ஏன்னா அங்கே ஒண்டி தான் இருக்கான் இறைவன் அப்படின்றத நாம் உணர்ந்தது தான் பெரிய தப்பு எல்லா இடத்துலையும் நீக்கமாக நிறைந்திருக்கான் அப்படின்னு நினச்சா தான் சரியான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் வந்து நம் நம்ம கோயிலில் வந்து பத்து வருஷம் அதாவது பும்பல பூசரியாக இருந்தேன் நம்ம சிவன் கோயிலில் அப்போது நம்ம அங்கே வேலை செஞ்சோம் அந்த அந்த ஒரு சேவை சிவன் சேவை செய்யும் போது பிரதோஷம் வரும் பிரதோஷம் வந்து நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் செய்யணும் பிரதோஷம் பூஜையெல்லாம் நடக்கும் நிறைய மக்கள் வருவாங்க நிறைய சிங்கப்பூர்லேருந்து பஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸெல்லாம் வருவாங்க அப்போ அந்த பிரதோஷத்தை கலந்துக்குவாங்க அப்போ எப்போதும் வர ஒரு அம்மா என்ன கேட்டாங்க மாயா எத்தனை மணிக்கு முடிப்பீங்க நான் சொன்னேன் எல்லாரும் அவங்கவுங்க கையாலேயே போய் பிரதோஷ பால் அபிஷேகம் பண்ணனால டைமிங் கூட ஆகுது நான் என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா மக்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே முடிக்கணும் பட் ஆனால் முடிக்க முடியலன்னா இறைவன் சித்தம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க சீக்கிரம் முடிக்க மாயா அப்படின்னு சொன்னாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் ஏன் உங்களுக்கு அவசரமான வேலைகள் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை நாங்கள் வீட்டில் ஒரு சின்ன நந்தி வச்சுருக்கோம் அந்த சின்ன நந்திக்கு போய் நாங்கள் அபிஷேகம் பண்ணணும் எங்களுக்கும் டைம் ஆகுது இல்லை அதுக்கு டைமுக்குள்ளே நாங்கள் எங்கள் வீட்டு நந்தி கோச்சுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் நான் நினைக்கிறேன் ஆள் நிறையா இருக்காங்க பூஜை வந்து லேட் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் அந்த நந்தியை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் அவங்களுக்கு நேரம் இருந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க இது ஒரு பெரிய அறியாமையை பாருங்கள் கோயிலில் நந்திகேஸ்வருக்கு அபிஷேகம் நடக்குது நம்ம கலந்துக்கிட்டோம் ஆனால் வீட்டில் ஒரு நந்தி கோச்சுக்கு வரான் அப்போ இந்த நந்தி வேற அந்த நந்தி வேறயா இவங்க பக்கத்து வீட்டுக்கு அந்த நந்தி பக்க இந்த பக்கத்து வீட்டுக்காரரா இல்லை அவர் வந்து இவங்க முன் அவங்களுக்கு சண்டையா இல்லை பங்காளி சண்டையா இல்லை வந்து சித்தப்பா பெரியப்பா மக்களா இந்த நந்தி வேறு அந்த நந்தி வேறேன்னு எவ்வளவு பெரிய அது எனக்கு அப்போ கோவம் வந்துச்சு ஒன்றும் செய்ய முடியாது எல்லாத்தையுமே அடித்து திருத்த முடியுமா இப்போ நான் கூட தான் ஆத்மஜோதி ஏற்றுங்க ஆத்மஜோதிக்கேன் பிரச்சனையை எங்கே சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையும் நமக்குள்ளே தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் எல்லாருமே வந்துட்டு மா எந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சரி பரவாயில்ல சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா சொல்லட்டும் அப்படின் தான் இருந்தேன் சரி கேட்போம் நாமளும் ஒரு பிரார்த்தனை இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை ஒருத்தங்க பிரச்சனையை சொல்கிறானோ அவங்க பிரச்சனையை கேட்போம் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் பரவாயில்ல யாரெல்லாம் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறீங்களோ நிறைய பேர் தனித்தனியாக கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குமா யானு ஆனால் எல்லாரும் ஃபோன் அடித்து எங்கள்கிட்ட பேசினாலும் எனக்கு நேரம் இல்லைனா நான் பிக்கப் பண்ண மாட்டேன் கோச்சிக்கூடாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா ஒரு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பேன் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சின்ன பதில் சொல்லுவேன் நான் உடனேலாம் நடக்குதுலாம் சொல்ல முடியாது சரியா சிவா மாயா இன்னைக்கு ஒரு சின்ன அழகான ஒரு கதை அதாவது ஹக்லி டாக்லிங் கதை வந்து கத்தொன்னு அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே அதை பார்த்தது ஹக்லி டாக்லிங் அதான் கருப்பு வாத்து அப்படின்ற ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன கதை அது வந்து பெரிய கற்பனை கதையாக கூட இருக்குது கற்பனை கற்பனை கதை தான் வேறு என்ன ஆகிருப்போது அது பெரிய கற்பனை கதை தான் அதாவது ஒரு வாத்து ஆனால் இந்த கற்பனை கதையில் ஒரு பெரிய விஷயம் உள்ளே உழைஞ்சிட்ருக்கு தெரியுமா ஒரு பெரிய விஷயம் என்னான்றத கடைசியில் தான் சொல்ல முடியும் ஸோ நின்று பார்த்தா கதை புரியும் இல்லை அவசரமாக இருந்துச்சுமா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்கள் வேலைக்கு போனோம் எனக்கு அவசரமாக இருக்குது சீக்கிரம் கதை சொல்லணும்னா சீக்கிரம்லாம் கதை சொல்ல முடியாது சீக்கிரமெல்லாம் ஐஸ்கிரீம் ஆயிடுமா ஆவே ஆகாது ஓவன் நைட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ஐஸ்கிரீம் ஆகும் உடனே எல்லாம் ஆகாது ஓவன் நாட்டில் பாலில் வந்து தயிர் தான் விடிஞ்சு தயிர் ஆகும் ஓவன் நைட்டில் ஒன்றுமே ஆகாது ஓகே ஸோ பார்க்குறவங்க பாருங்கள் பார்க்காதவங்க நாளைக்கு கூட பாருங்கள் அடுத்த நாள் கூட பாருங்கள் சிவா ஸோ இப்போ கதைக்குள்ளே போவோமா ஹக்லி டாக்லிங் அதாவது கருப்பு வாத்து அந்த கருப்பு வாத்து வந்து அந்த கதையில் வந்துட்டு நிறைய பேர் பார்த்து பார்த்து ஐயோ பாவம் அந்த கருப்பு வாத்து பாவம் பாவம் பாவம்னு தான் நம்ம நினச்சிருப்போம் அதில் வந்துட்டு ஒரு இங்கே வந்து குடும்ப பிரச்சனை பாருங்களேன் ஸோ இப்போ இவங்கலாம் வந்து அவங்களோட பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க நாம் நம்மளுடைய பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லாம் ஒரே போராட்டம் தான் நினைக்கிறேன் ஸோ தம்பிகளா கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கடா தம்பிகளா ஸோ இப்போ வந்து கதை அதாவது ஒரு வாத்து முட்டை போடும் அந்த வாத்து முட்டை போட்டோன்னா அது ஒரு நாலஞ்சு முட்டை இருக்கும் அந்த நாலஞ்சு முட்டையெல்லாம் எல்லா முட்டையும் பொறிக்கும் எல்லா முட்டையும் பொறிச்சுன்னு ஒரு முட்டை வந்துட்டு பொறிக்கும் போது லேட்டாக பொறிக்கும் சரி அந்த வாத்து வந்து அம்மால அம்மான்ற தன்மை எப்போது இருக்கும்ல அந்த அம்மா என்ன செய்யும் பா இந்த ஒரு முட்டை மட்டும் பொறி இன்னும் பொறிக்காமல் இருக்குது சொல்லிட்டு அந்த முட்டை மேலே அடக்காற்றிகிட்ருக்கோம் அந்த முட்டை கொஞ்சம் நாள் கழிச்சு தான் பொறிக்கும் பொறிச்சிட்டு பார்த்தா எல்லா வாத்துகளும் எப்போதுமே வாத்து வந்து வெள்ளை கலராக இருக்கும் ஆனால் வாத்து குஞ்சுகள் வந்து மஞ்சள் கலராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் மேலெல்லாம் முசு மொசுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ கடைசியாக பொறிச்ச அந்த குஞ்சு மட்டும் கருப்பா பொறிச்சிச்சான் கருப்பா பொரிச்சோன்னா அந்த அம்மாவுக்கு வந்து வித்தியாசம் தெரியல இது கருப்பு இது வெள்ளை தாய்மே அப்படி தான் எதையுமே வித்தியாசம் உணராது எல்லாத்தையும் அழகாக தான் பார்க்கும் ஸோ இது கருப்பு இது வெள்ளைன்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒதுக்கலையாம் அது அந்த குஞ்சோடு சேர்த்து வளர்ந்துக்கிட்டு இருந்துருக்குது அப்போ வளர வளர அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கும் போதே மற்ற வார்த்தைகள்லாம் சந்திக்க மற்ற வார்த்தைகள்லாம் கேவலமா பேசினாங்களாம் என்ன தம்பி உங்களுக்கு பிரச்சனை சரி சரி இருங்க மற்ற வார்த்தைகள்லாம் கேவலமா பேசினாங்களாம் இவ்வளோ வாத்து கொஞ்சம் இருக்குது நீ மட்டும் கருப்பாக இருக்க அழகாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்களாம் இந்த மாதிரி எல்லா வார்த்தையும் நல்லா தானே வளர்க்குறேன் இது எதுக்கு இந்த கருப்பு கலரை வளர்க்குற இது இது வந்து அ அசிங்கமாக இருக்குது அழுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் நிறையா அந்த வாத்துக்கு வந்து ரொம்ப கவலையாக பாரு எல்லாருமே வந்துட்டு என்னையே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா வாத்து கொஞ்சம் பிறந்தோனேயே தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது வந்து அதோடய தன்மை இல்லை தண்ணியில் மிதஞ்சிச்சான் இதுக்கு பயமாக இருந்துச்சான் இந்த தண்ணிக்குள்ளே போகிறதுக்கும் பயமாக இருந்துச்சான் அந்த தண்ணி வந்து சில்லுன் இருந்துச்சான் அதுக்கும் பயமாக இருந்துச்சான் இதுக்கு பறக்கவும் தெரியலையா ஸோ எதுவுமே வந்து இதுக்கு எல்லாமே ஒரு பய உணர்வோடையே இருந்துச்சான் நம்மளால் முடியாது நமக்கு தெரியாது அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சான் சரின்னு சொல்லிட்டு சரி அம்மா தான் நம்மளுக்கு எல்லாம் ஒன்றும் சொல்லலை ஆனால் கூட பிறந்தவங்களும் நம்மளை வந்து கேவலமாக பேசுகிறாங்க நம்மளை வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க நம்ம அழகா இல்லைன்னு சொல்கிறாங்க நமக்கு திறமை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு வாத்து வந்து ஒரு ஃபார்முக்கு போயிடுச்சா அங்கே வந்து நிறையா ஒரு பாட்டி இருந்தாங்களாம் அந்த பாட்டி வந்து ஒரு பூனை நாய் எல்லாம் வளர்த்துருந்துருக்காங்க இந்த 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 கருப்பான வாத்தும் போய் அந்த பாட்டி வீட்டுக்கு போச்சான் அந்த பாட்டி வீட்டுக்கு போனால் பாட்டி சொன்னாங்கன்னா சரி பரவாயில்ல உனக்கு யாரும் இல்லை போல இருக்குது நானே உனையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்துக்கிட்டாங்களாம் அங்கே உள்ள பூனையும் அங்கே உள்ள நாயும் அங்கே உள்ள கோழியோ இந்த வாத்தை பார்த்து என்ன அசிங்கமாக இருக்க அழுக்காக இருக்க இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு சொல்லி அவங்களும் எல்லோரும் கேவலமாக பேசினாங்களாம் இதுக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆகிடுச்சான் இதை என்ன செஞ்சுச்சா சரி நம்ம இங்கேயும் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ராத்திரியோ ராத்திரியாக அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு அதாவது பெரிய தண்ணி உள்ள லேக்குக்கு போயிடுச்சான் அங்கே லேக்குக்கு போயிடுச்சான் பார்த்துச்சான் அங்கே நிறைய அன்னப்பறவைகள் மிதந்துக்கிட்டு இருந்துச்சான் இவங்களாம் ரொம்ப அழகழகாக இருக்காங்க நான் வந்து இப்படி அசிங்கமாக இருக்கேன் அவங்க கூட போய் சேர்ந்தாலும் அவங்களும் என்னை கேவலமாக பேசுவாங்க அதனால சொல்லிவிட்டு அது காட்டுக்குள்ளேயே ஒண்டியாகவே தெரிஞ்சிகிட்டு இருந்துச்சான் அதுக்கப்புறம் அங்கே உள்ள புஷ்ஷஸ் அதாவது ம புளிச்செடிக்குள்ளேயெல்லாம் ஒழிஞ்சிக்குமா அவங்களாம் வந்துட்டாங்கன்னா அந்த புளிச்செடிக்குள்ளே ஒழிஞ்சிக்குமா அதுக்கப்புறம் நேரம் காய்ச்சோனா போய் தண்ணி தொட்டு பார்க்குமா தண்ணி சில்லுன்றது தான் பயமாக இருக்குமா இப்படியே போக போக அந்த பருவநிலை மாறிச்சான் பருவநிலைனா அந்த வெயில் வெயில் காலத்துலேருந்து குளிர்காலம் வந்துச்சான் குளிர்காலம் வந்தோடனே இதுக்கு ரொம்ப குழுவுரான் என்ன செய்யுதுன்னு தெரியலையா போய் அந்த மாதிரி ஒரு மரபொந்துக்குள்ள இல்லைனா ஒரு செடிக்குள்ளெல்லாம் ஒழிஞ்சிக்குவான் அந்த குளிர்காரம் வந்துட்டு ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் இல்லையா அந்த மாதங்களை கடந்த பிறகு இது யதார்த்தமாக போயிட்டு தண்ணிக்குள் நின்று பார்த்துச்சான் பார்த்தா ஒரு பெரிய அன்னப்பறவை தெரிஞ்சிச்சான் அன்னப்பறவை இங்கேயே தெரியுது நான் யாரு அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துச்சான் தன்னுடைய உருவம் அந்த குளிர்காலத்தில் மாறி இருப்பதை தான் உணர்ந்துச்சான் தான் வந்து ஒரு அன்னப்பறவை தான் வாத்து கிடையாது அன்னப்பறவைன்னா தண்ணியில் நீந்தும் வானத்தில் பறக்கும் இல்லையான்னு சொல்லி முயற்சி பண்ணிச்சான் தண்ணியில் நீந்தி பார்த்துச்சான் வானத்தில் பறந்து பார்த்துச்சான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் அங்கே இருக்கிற அன்னப்பறவையில இது ரொம்ப அழகான ஒரு அன்னப்பறவையாயிடுச்சான் அங்கே வந்த ரெண்டு அன்னப்பறவை வந்துட்டு இந்த அன்னப்பறவையை சைட் அடிச்சான் இது 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 லேட்டஸ்ட் கேங்களேன் இது அங்குள்ள ரெண்டு அன்னப்பறவை இந்த அன்னப்பறவையை சைட் அடித்தான் இந்த அன்னப்பறவை வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு எல்லா அன்னப்பறவையும் ரொம்ப ரசிச்சுச்சான் அந்த அன்னப்பறவை வானத்தில் பறந்து போச்சான் தண்ணியில் குதிச்சுச்சான் தண்ணியில் நீந்துச்சான் இப்படி ரொம்ப ரசிச்சிச்சான் அதோட வாழ்க்கை ஒரு அழகான பயணம்னு அப்போ தான் உணர்ந்துச்சான் இது கடைசியாக மாயா வந்து சொல்கிறேன் அதோட வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அப்படின்றது அந்த அந்த அன்னப்பறவை அப்போ தான் உணர்ந்துச்சு இதே மாதிரி தான் நம்மளும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் இதே மாதிரி தான் நீங்கள் இதே மாதிரிதான் நான் தன்னுடைய தன்மையை நாம் எப்போதுமே நினைக்கிறதே கிடையாது என்னால் என்னென்ன திறமைகள் எனக்கு இருக்குன்றது நாம் யோசிக்கிறதே கிடையாது எனக்கு இவ்வளோ ஒரு தன்மை இருக்குது நான் இவ்வளோ ஒரு தைரியசாலி நான் இவ்வளோ ஒரு ஆன்மீகவாதி நான் இவ்வளோ ஒரு ஒரு ஆரோக்கியமான உள்ளவங்க இவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சம் என்கிட்ட இருக்கின்ற ஒரு விஷயம் ஒரு அழகு என்கிட்ட இருக்கின்ற விஷயம் நாம் நம்மளை உணர்கிறதே கிடையாது ஏன்னா நம்ம தான் ஆரம்பத்திலேருந்தே பிரச்சனை நம்ம நாலு பேர் நம்மளை திட்டாங்கன்னா நம்ம மனசு கஷ்டமாயிடுச்சு நாலு பேர் நம்மளை துப்பிட்டாங்கன்னா அதையே நினச்சிக்கிட்டு ஆறு வருஷம் ஓட்டுறது நீ நல்லாவே இருக்க மாட்டேனா ஐயோ அந்த வார்த்தை என்னை பாதிச்சிடுமா அப்படின்னு நினச்சி அப்படியே வாழ்கிறது ம் இப்படியே ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளியே அந்த அன்னப்பறவை என்னெல்லாம் திட்டு வந்துச்சோ என்னெல்லாம் கேவலமான பேச்சுகள் பேசப்பட்டுச்சோ இது எல்லாமே அப்படியே நமக்கும் அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே வந்துட்டனால நம்மளோட நாம நம்மளோட தன்மையை இழந்துடும் நமக்குன்னு ஒரு ஆன்ம ஜோதி இருக்குது அது இந்த வாழ்க்கை பயணம் வேறு மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை பயணத்துக்கு போக வேண்டியது ஆனால் நம்ம ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறோம் அப்படின்றத நாமளும் உணர்றதே கிடையாது இந்த கதையை ரொம்ப வருஷம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஆனால் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத வெளியே யாருக்குமே அதை ரசிக்கவே முடியல அதே மாதிரி தான் நாமளும் நீங்களும் உங்க நீங்கள் வந்து ரொம்ப பலசாலின்றத மறந்துடுறீங்க உங்களால் எல்லா விஷயமும் வெற்றியாக செய்ய முடியுன்றதை மறந்துடுறீங்க அப்படியே தோல்வி வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய கூடிய மனப்பக்குவம் உங்களுக்குள்ளே இருக்குன்றத மறந்துடுறீங்க இன்னைக்கு ஒரு ஒரு சமையல் செய்யணுமா சமைக்க தெரியலையா அழகா நாலு யூடியூப் பாருங்கள் இது இப்படி தான் சமைக்கணும் போல இருக்குன்னு சொல்லி செஞ்சு பாருங்கள் நாலு தோல்விகள் வரும் அதையும் ஏற்றுக்க முடியும் இந்த மனம் அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் மாட்டேங்கிறீங்க அதே சமயல நாலு பேர் பார்த்தா ஓ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி புகழாரமும் வரும்ன்றத எதிர்பார்க்க மாட்டேங்க எல்லா விஷயத்திலும் நான் தோல்வியாயிட்டேன் நான் அப்படி ஆகிட்டேன் நான் இப்படி ஆகிட்டேன் ஏன் நான் சொல்லலை உலகம் சொன்ன சீப்பா அவங்க சொன்னாங்க நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டேன் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நீ திட்டுனாங்க இவங்க சொன்னாங்க நான் வந்து மோசமாக போயிடுவேன்னு சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த ஆரோக்கியத்தில் என்னை செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க தான் நம்ம இது வரைக்கும் சொல்லிக்கிறது நம்மளே நாமளே உணர்றது ரொம்ப குறவு நீங்கள் ஒரு யூனிக்கான ப்ரிஷியஸான ஒரு வைரம் யூனிக்காக ப்ரிஷியஸான ஒரு வைரம் இந்த வைரம் வேறு எங்கேயுமே கிடையாது நீங்கள் மட்டும்தான் ஜொலிக்க முடியும் வைரத்தை ஒரச ஒரச தான் ஜொலிக்க முடியும் ஒவ்வொரு ஆளுக்கிட்டேயும் உங்களுடைய உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குது அந்த ஜோதியை உணர்ந்து எவ்வளோ திறமைகள் உங்களுக்கு இருக்கோ எவ்வளோ ரசிக்கிற தன்மைகள் உங்களுக்கு இருக்கோ எவ்வளோ ஒரு ஆன்மீக தன்மைகள் உங்களுக்கு இருக்கோ எவ்வளோ ஒரு அன்பான தன்மைகள் உங்களுக்கு அதையெல்லாம் வெளியே காட்டி இறையாறோட இந்த வாழ்க்கையில் பயணம் பண்ணி பாருங்கள் இந்த வாழ்க்கையை ஒரு அழகான பயணம் சிவா இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க நான் யார் எனக்கு ஏன் இது எதுவும் தெரியல நான் என் இவ்வளோ நாளும் எல்லோரும் சொன்னனால நான் அதையே நினச்சிக்கிட்டே இருக்கேனே இறைவா நான் யார் எனக்கு என்னென்ன திறமை எடுக்க கொடுன்னு சொல்லி மேக்ஸிமம் லெவலில் உங்களுடைய திறமையை வெளியே காட்டுங்க மேக்ஸிமம் லெவலில் உங்களுடைய பேச்சு திறமையை வெளியே காட்டுங்க மேக்ஸிமம் லெவலில் இந்த காதல் பண்ணுமா மேக்ஸிமம் லெவலில் காதல் பண்ணுங்கள் ஒரு இது ஒரு விஷயத்தை ரசிக்கணுமா மேக்ஸிமம் லெவலில் ரசிங்க சாப்பிடணுமா மேக்ஸிமம் லெவலில் சாப்பிடுங்க எல்லாத்தையும் மேக்சிமம் மேக்ஸிமம் மேக்சிமம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஆண்டு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ரசித்து முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சிக்கங்களேன் அப்புறம் என்ன தேடா இறைவா நீ இருக்கேன் நான் இருக்கேன் சிவா நான் ரசித்த நீரை வந்த வாழ்க்கையை நினச்சி சந்தோஷமாகவே பயணம் பண்ணிடலாம் இதைத்தான் ஓஷோ சொல்லியிருக்கார் எல்லாற்றையும் ஒவ்வொன்றே ஒவ்வொன்றே ரசிச்சுக்கிட்டே வா அப்புறம் தான் இறைவனை தேடும் போது உனக்கு ஈஸியான பாதை கிடைக்கும்னு சொல்லியிருக்கார் சிவா நல்லது நடக்கட்டும் இந்த மாயா செய்த பூஜா பலனும் புண்ணியங்கள் தானங்கள் தர்மங்கள் உங்கள் எல்லாருக்கும் சேரும் சிவ சிவா மீண்டும் சந்திப்போம் இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம் பபாய்